ஹலோ கேஸ் வெல்கம் டு விக்கி டைம்ஸ் சேனல். இன்னும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இதில் லைக் ஆல் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷாரத் உத்தரார்த் அண்ட் பிரவீன் உத்தரார்த்துக்கான மௌகிக் எக்ஸாம்ஸ்க்கான டிப்ஸ் தான் நாங்கள் இன்றைக்கி கொடுக்க போகிறேன். விஷாரத்துக்கும் பிரவீனுக்கும் வந்து லாஸ்ட் பேப்பர் வந்து வைவா வாய்ஸ் இருக்கும், அதாவது ஹிந்தியில் பேசணும் அப்படிங்கிறது தான் அந்த எக்ஸாம். அதுக்கு 100 மார்க்ஸ் இருக்குது. அதுக்கு நீங்கள் எப்படி ரெடி ஆகணும், என்னென்ன மாதிரியான பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நான் வந்து டிப்ஸாக கொடுக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எப்போவுமே எக்ஸாம் ஹால்குள்ளே போகும்போது நீங்கள் உள்ளே நமஸ்தே அப்படின்னு கேட்டுட்டு உள்ளே போங்க, ஓகேவா? அவங்க பைட்டியே அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா உட்காருங்க. ஸோ பைட்டியே சொன்னதுக்கப்புறம் உட்கார்ந்ததுக்கப்புறம் தன்யவாத் அப்படின்னு ரிப்ளை பண்ணுங்கள். அவங்களோட ஒரு ஒரு க்வெஸ்சனுக்கும் நீங்கள் வந்து ரிப்ளை கொடுத்துட்டே தான் இருக்கணும். ஸோ இப்போது உள்ளே என்ட்ரி ஆகிட்டீங்க ஹால்குள்ளே. அப்போ ஃபஸ்ட் என்ன சொல்லணும், நமஸ்தேஜி அப்படின்னு சொல்லணும். அவங்க பைட்டியே உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தன்யவாத் அப்படின்னு சொல்லிட்டு உட்காருங்க. ஸோ இப்போ வந்து டிப் நம்பர் 1. ஸோ இந்த டிப் நம்பர் 1 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபவுட் யுவர் செல்ஃப் அப்னா பரீட்சை. ஸோ நம்மளை பற்றின க்வெஸ்சன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஆப்கா ஷுப் நாம் கியா ஹை, இல்லை ஆப்கா நாம் கியா ஹை அப்படின் தான் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் இருக்கும். இல்லைன்னா துமாரா நாம் கியா ஹை, இல்லை துமாரி நாம் கியா ஹை, எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது என்ன பண்ணுன்னா, மேரா நாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும். மேரா நாம் ரமேஷ் ஹை, மேரா நாம் சுஜாதா ஹை, மேரா நாம் செந்தில் ஹை அப்படின்னு ஆன்சர் கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக கொடுங்க, ஓகேவா? சும்மா அவங்க க்வெஸ்சன் பண்ணோடனே செந்தில் இல்லை ரமேஷ் சுஜாதா அப்படின்னு பேர் மட்டும் சொல்லாமல் ஃபுல்லாக வந்து ஒரு சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணி சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன கேட்பாங்கன்னா, ஆப்கி க்ரமசங்கியா கியா ஹை, ஆப்கி க்ரமசங்கியா கியா ஹை அப்படின்னா உங்களுடைய ரோல் நம்பர் என்ன அப்படிங்கிறது தான். எக்ஸாம் ரோல் நம்பர் இருக்கு இல்லையா, அதுதான். ஸோ மேரி க்ரமசங்கியா, இங்கே நான் எக்ஸாம்பிளுக்கு 2 நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ 4-digit நம்பராக இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, 4526 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதே வந்து 5-digit மேலே இருக்குது, 6-digit இருக்குது. அப்போ எப்படி சொல்கிறதுன்னு தெரில அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் வந்து கவுண்ட் பண்ண முடிஞ்சு லேக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி சொல்ல முடியும்னா சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா ஒரு ஒரு நம்பராக வந்து சொல்லிடுங்க. பாஞ்ச் சே தீன் தோ ஏக் சார் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நம்பராக கூட நீங்கள் வந்து சொல்லலாம். ஸோ செகண்ட் க்வெஸ்சனாக கண்டிப்பாக உங்களுடைய க்ரமசங்கியா எக்ஸாம் ரோல் நம்பர் கேட்பாங்க. அதை வந்து எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு 2 days பிஃபோர்லேருந்து நீங்கள் வந்து அதை வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அப்போ தான் எக்ஸாமில் போய் கேட்கும்போது திணறாமல் நீங்கள் சொல்ல முடியும். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஆப் கஹாங் கே ரஹ்னே வாலே ஹை, நீங்கள் எங்கே வசிக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு, மதுரைமே ரஹ்னே வாலாகும். இதே ஒரு பாய் சொல்கிறதா இருந்தால் ரஹ்னே வாலா, இதே நீங்கள் கேர்ளாக இருந்தீங்கன்னா ரஹ்னே வாலி, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஸோ வாலா வாலி அப்படிங்கிறத நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ நான் கேர்ள் அப்படிங்கிறத வாய்ஸ்லேருந்து தெரியும். ஸோ அதனால் கோபைமே ரஹ்னே வாலி ஹூ அப்படின்னு நான் ஆன்சர் பண்ணுவேன். இன்கேஸ் ரமேஷாக இருந்தால் எப்படி ஆன்சர் பண்ணியிருப்பான், மே ஊட்டிமே ரஹ்னே வாலி ஹூ. ஸோ நீங்கள் எந்த பிளேஸில் இருக்கீங்களோ அந்த பிளேஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்காக தான் நான் பிளேசஸ் எல்லாம் மாற்றி மாற்றி சொன்னேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன க்வெஸ்சன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆப்கே பிதாஜி கா நாம் கியா ஹை. ஸோ அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணும், மேரே பிதாஜி கா நாம் ஸ்ரீ கணேசன் ஹை. ஸோ அப்பா பேருக்கு முன்னாடி ஸ்ரீ அப்படிங்கிற வார்த்தை சேர்த்துணும், மரியாதைக்குரிய மிஸ்டர் மிஸ்ஸஸ் திரு திருமதி அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான ரெஸ்பெக்டிவ் வேர்டை வந்து இந்த அப்பா பேர் சொல்லும்போதோ அம்மா பேர் சொல்லும்போது நம்ம சேர்த்திக்கணும். ஸோ மேரே பிதாஜி கா நாம் ஸ்ரீ கணேசன் ஹை அப்படின்றது. அடுத்த க்வெஸ்சன் என்ன இருக்கும், ஆப்கி மாதாஜி கா நாம் கியா ஹை, உங்கள் அம்மா பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது, மேரி மாதாஜி கா நாம், இவங்க இப்போ வந்து என்ன ப்ரிஃபிக்ஸ் வைக்கணும், ஸ்ரீமதி ராஜேஸ்வரி ஹை, என்னோட அம்மா பேர் ராஜேஸ்வரி. மேரி பிதா மேரி மாதாஜி கா நாம் ஸ்ரீமதி ராஜேஸ்வரி ஹை. ஸோ எந்த க்வெஸ்சன் கேட்டாலும் 1 word ஆன்சர் பண்ணாதீங்க, ஃபுல் சென்டென்ஸாக வந்து ஆன்சர் பண்ணுங்கள். அவங்களே க்வெஸ்சன் ஃபுல்லாக கேட்டுடுறாங்க. ஸோ அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சு ஃபுல் சென்டென்ஸாகவே ஆன்சர் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்க்கலாம்.
आपके पिताजी क्या करते हैं सो उंग अप्पा एन्न वर्क पन्रारे अप्डिंगर्दा अदोड अर्थम என்ன ஆன்சர் பண்ணலாம் ஸோ மேரே பிதாஜி டாக்டர் ஹன் மேரே பிதாஜி அத்யாபக் ஹன் மேரே பிதாஜி சோனார் ஹன் மேரே பிதாஜி தஃப்தர்மே காம் கர்த்தே ஹன் இப்போ டாக்டருக்கு உங்களுக்கு தெரியும் அத்யாபக் டீச்சர் தெரியும் சோனார் அப்படின்னா கோல்டு ஸ்மித் ஆல்ரெடி பிரார்த்தனைக்கில் தான் படிச்சுட்டு இருக்கோம் அடுத்தது வந்து தஃப்தர்மே காம் கர்த்தே ஹன்னா ஆஃபீஸ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு அப்படிங்கிற அர்த்தம் ஸோ நீங்கள் வந்து இதில் கரெக்டாக ஆன்சர் பண்ணுமே தவிர அதுக்கான ஹிந்தி வேர்ட்ஸ் தெரியலன்னு யோசிக்க வேண்டாம் இதுக்கு கரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணாவே போதுமான அளவு கரெக்டாக தான் இருக்கும் ஸோ மேக்ஸிமம் ஹிந்தி வேர்ட்ஸை முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிடுங்க அப்பா என்ன ஒர்க் பண்ணுறாருன்னு கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வேர்ட்ஸை வந்து முன்னாடியே வந்து நீங்கள் திங்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஆப்கி மாதாஜி கியா கர்த்தே ஹேன் உங்கள் அம்மா என்ன ஒர்க் பண்ணுறாங்க இல்லை என்ன பண்ணுறாங்க மேரி மாதாஜி கிரகணி ஹ என்னோடய அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லை ஒர்க்கிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஸோ என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஸோ அம்மா மேபி டீச்சராக இருந்தாங்க அப்படின்னா மேரி மாதாஜி அத்யாபிக்காக இல்லை சிக்ஷிக்காக சிக்ஷிக்கானாலும் அத்யாபிக்கானாலும் டீச்சர் தான் இல்லை மேரி மாதா தஃப்தர்மே காம் கர்த்தி ஹன் என்னோடய அம்மாவும் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இல்லை அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோம்னா மேரி மாதா வியாபார் கர்த்தி ஹ என்னோடய அம்மா வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க அந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள் ஸோ இதுக்காகவும் நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி ஆரம்பிச்சிடுங்க ஸோ ஒரு இப்போ தான் கரெக்டாக இருக்கும் நீங்கள் இந்த 2 days நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா எக்ஸாமுக்கு போய் சொல்கிறதுக்கு சரியாக இருக்கும் ஸோ என்ன ஒர்க் பண்ணுறாங்கங்கிறத கேட்டு ஹிந்தியில் கேட்டு வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இப்போது நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம் ஆப் கியா கர்த்தே ஹன் அப்படின்னு கேட்பாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி க்வெஸ்சன் நீங்கள் என்ன இப்போது நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க இப்போ மேல் ஜெண்டர் அதாவது பாய்ஸாக இருந்தால் மை வித்யார்த்தி ஹூ கேர்ள்ஸாக இருந்தால் மை வித்யார்த்தினி ஹூ அப்படின்னு சொல்லிடுங்க ஆப் கியா படுத்தே ஹன் நீங்கள் என்ன படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் மை எக்ஸாம்பிளுக்கு 5th standard வச்சுக்கலாம் மே பாஞ்சவி கக்ஷாமே படுத்தாகும் நான் வந்து 5th standard படிக்கிறேன் ஒரு பாய் சொன்னால் படுத்தா கேர்ள்ஸ் சொன்னால் படுத்தி மே பாஞ்சவி கக்ஷாமே படுத்திஹும் அப்படின்னு சொல்லணும் இப்போ 6th standardாக இருந்தால் சட்டி கக்ஷாமே படுத்திஹும் 7th இருந்தால் சாத்வி கக்ஷாமே படுத்திஹும் 8th இருந்தால் ஆட்வி கக்ஷாமே படுத்திஹும் 9th standardாக இருந்தால் நவ்வி கக்ஷாமே படுத்திஹும் 10th இருந்தால் தஸ்வி கக்ஷாமே படுத்திஹும் 11th கியாரஹ்வி 12th பாரஹ்வி இப்போ காலேஜ் படிக்கணும்னா காலேஜ்மே படுத்திஹும் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு ஸோ வந்து நீங்கள் என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்கிறதையும் கொஞ்சம் பிஃபோராகவே ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் தும்மாரே கர்மே கவுன் கவுன் ரகத்தே ஹன் அப்படின்னு கேட்பாங்க மேரே கர்மே மாதா பிதா தாதா தாதி பாயி பெஹன் இந்த பாயி பெஹன் எல்லாம் சொல்லும்போது அண்ணாவா தம்பியா அக்காவா தங்கச்சியா அப்போ அண்ணானா படே பாயி தம்பினா சோட்டே பாயி அக்கானா படி பெஹன் தங்கச்சின்னா சோட்டி பெஹன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள் ஸோ இந்த மாதிரி வந்து ரிலேட்டிவ்ஸ் பற்றி க்வெஸ்சன் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறதும் கேட்பாங்க ஆப்கி பெஹன் கியா கர்த்தே ஹன் இல்லைனா ஆப்கி பாயி கியா கர்த்தே ஹன் அப்படின்னு கேட்பாங்க ஸோ அப்போ அவங்க வந்து அவங்க என்ன படிக்கிறாங்கங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள் இல்லை அவங்க என்ன என்ன பண்ணுறாங்க ஒர்க் போகிறாங்கன்னா ஒர்க் போகிறாங்கன்னு சொல்லுங்கள் அந்த மாதிரி இதாவது ரிலேஷன்ஷிப் பற்றி க்வெஸ்சன் கேட்கும்போது அவங்க என்னென்ன பண்ணுறாங்கங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ தாதா என்ன பண்ணுறாரு தாதி என்ன பண்ணுறாங்க இல்லை சாச்சா சாச்சி அங்கிள் ஆண்டி நீங்கள் எதாவது சொன்னீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ஆப்கா வித்யாலயக்கா நாம் கியா ஹன் அப்படிங்கிறதான் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ஸோ உங்களோட ஸ்கூல் பேர் என்ன இன்கேஸ் நீங்கள் வந்து காலேஜில் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஆப்கா காலேஜ்கா நாம் கியா ஹன் அப்படிங்கிறது கேட்பாங்க அப்போ நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது மேரே வித்யாலயக்கா நாம் நீங்கள் உங்கள் ஸ்கூலோட பேர் சொல்லிவிட்டு ஹேன் முடிச்சுருங்க காலேஜாக இருந்தால் காலேஜ் பேர் சொல்லிவிட்டு ஹேனு முடிச்சுருங்க ஸோ ஆப்கா வித்யாலயக்கா நாம் கியா ஹன் கேட்டால் மேரே வித்யாலயக்கா நாம் சர்க்காரி ஹை ஸ்கூல் ஹன் என்னோடய ஸ்கூல் பேர் கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் அப்படிங்கிறது தான் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க உங்கள் ஸ்கூல் பேர் என்னங்கிறது தான் இந்த க்வெஸ்சனை நம்ம சொல்லணும் ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம கேட்குறாங்க அப்னா பரீட்சை உங்களோட இன்ட்ரோ மட்டும்தான் இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்தோம் அடுத்தது செகண்டாக என்ன கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்
இதில் ஜென்ரல் நாலேஜ் கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஆப்கே ராஜே கா நாம் கியா ஹே. ஸோ அதுக்கு நம்ம இங்கே என்ன ஆன்சர் பண்ணோம், மேரா ராஜ்ய கா நாம் தமிழ்நாடு ஹ. ஸோ நம்மளோட ஸ்டேட் நேம் தமிழ்நாடு, அதனால நம்ம வந்து தமிழ்நாடுன்னு ஆன்சர் பண்ணுறோம். இன்கேஸ் வேறு ஸ்டேட்டாக இருந்தால் வேறு ஆன்சர்ஸ் கொடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இது ரிலேட்டடாக இன்னொரு க்வெஷ்சன் வரும், ஆப்கே ராஜ்யக்கே ராஜ்தானி கா நாம் கியா ஹ, உங்களோட ஸ்டேட்டோட கேபிட்டல் நேம் என்ன அப்படிங்கிறதும் கேட்பாங்க. மேரே ராஜ்யக்கே ராஜ்தானி கா நாம் சென்னை ஹ. ஸோ நம்ம தமிழ்நாடோட கேபிட்டல் சென்னை. ஸோ அதை நம்ம வந்து சொல்லிடணும். ஸோ இது மாதிரி ஜென்ரல் நாலேஜாகவும் நம்ம கேட்பாங்க. இதுக்கப்புறம் இதில் வேறு என்ன ஜென்ரல் நாலேஜில் கேட்பாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். பாரத் கே பிரதான் மந்திரி கவுன் ஹ. ஸோ இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் யார், பாரத் கே பிரதான் மந்திரி ஸ்ரீ நரேந்திர மோடி ஹ. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஜென்ஸ் பேர் இருக்கும்போது ஸ்ரீ, லேடிஸ் பேர் இருந்தால் ஸ்ரீமதி. ஸோ இந்தியாவோட பிரசிடென்ட் நேம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, அவங்க பிரசிடென்ட் நேம் என்ன, ஸ்ரீமதி திரௌபதி முர்மு. இல்லைனா பாரத் கே வித்த மந்திரி கா நாம் கியா ஹ, ஃபினான்ஸ் மினிஸ்டரோட பேர் என்ன, ஸ்ரீ அமித்ஷா. அந்த மாதிரி நம்ம வந்து தெளிவாக சொல்லணும். சாரி, ஸ்ரீ அமித்ஷா கிடையாது, ஸ்ரீமதி நிர்மலா சீதாராம். ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து ஸ்ரீமதி நிர்மலா சீதாராம் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி ஜென்ரலான ஒரு க்வெஷ்சன்ஸும் நமக்கு வந்து கேட்கலாம். இல்லை, பாரத் கே ராஜ்தானி கா நாம் கியா ஹ, இந்தியாவோட கேபிட்டல் என்ன அப்படின்னு கேட்கலாம். இப்போ பாரத் கே ராஜ்தானி நை தில்லி ஹ. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஜென்ரல் நாலேஜ் க்வெஷ்சன்ஸும் நம்ம ஸ்டேட் அண்ட் கண்ட்ரி ரிலேட்டடான க்வெஷ்சனும் படிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ரங்கோ கே நாம் பதாவோ, சம் கலர்ஸ் நீங்கள் எதுக்குமே ஆன்சர் பண்ணல, கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரக் ஆகுறீங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு தான் இந்த மாதிரி க்வெஷ்சன்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. ரங்கோ கே நாம் பதாவோ, ஃபலோ கே நாம் பதாவோ. அப்போ ரங்குன்னா என்ன சொல்லலாம், லால், பீலா, காலா, சஃபேத், ஹரா, இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு கலர் சொல்லுங்கள். ஃபல் ஃப்ரூட்ஸ் நேம் அம்ரூத், அனார், அங்கூர், கடல், ஆம், சேவ், அந்த மாதிரி சொல்லலாம். சப்ஜிக்கு நாமோ பதாவோ, சப்ஜியும் கே நாமோ பதாவோ. வெஜிடபிள்ஸ் நேம் காஜர், ஃபுல்கோபி, பியாஜ். ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன ஞாபகம் உங்களுக்கு வருதோ அதை நீங்கள் சொல்லுங்கள். ஃபுலோ கே நாம் பதாவோ, ஃப்ளவர்ஸ் பேர் சம்பா, சமேலி, ஃபுல்கோபி, சாரி ஃபுல்கோபி கிடையாது, குலாப், இந்த மாதிரி வந்து நீங்கள் ஆன்சர்ஸ் பண்ணலாம். அடுத்தது டிப் நம்பர் 3, இப்போ ஜென்ரல் நாலேஜ் பார்த்துட்டோம், அப்படினா பரீட்சையை பார்த்துட்டோம். 3 வந்து பாட்டிய புஸ்தக சம்பந்தித் பிரச்சனை, அதாவது உங்கள் புக் ரிலேட்டடான உங்கள் சிலபஸ், உங்களுக்கு விஷாரத் உத்தரார்த்தக்கும் பிரவீன் உத்தரார்த்தக்கும் ரிலேட்டடான சிலபஸ்லேருந்து நம்ம வந்து க்வெஷ்சன் கேட்பாங்க. ஸோ இங்கே நான் வந்து விஷாரத் உத்தரார்த்துக்கான சிலபஸ்க்கு எக்ஸாம்பிளாக வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிரவீன் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பிரவீன் போர்ஷன்ஸை நீங்கள் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. ஸோ தும்னே பரீட்சா கைசேலிக்கா, ஸோ நீங்கள் வந்து எப்படி நேற்று எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன சொல்லணும், மைனே அச்சாலிக்கா, நான் நல்லா எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லணும். தமாரா பாட்டிய கிரமிக்காக, ஸோ உங்களோட எக்ஸாம் போர்ஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட் பேப்பரில் பஹல்லா பத்திரமே, ஃபர்ஸ்ட் பேப்பரில் என்னென்ன இருக்குது, பஹல்லா பத்திரமே, நவீன் பத்திய சைனிகா, அப்புறம் வந்து பஞ்சவட்டி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். பஞ்சவட்டிங்க தூஷா பத்திரமே, துருவஸ்வாமினி, சூரியோதய், பாரத் வர்ஷக்கு இத்திஹாஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுங்க. அடுத்தது பஞ்சவட்டிக்கா ரச்சனாக்கார் கவுன்ஹ, பஞ்சவட்டியோடைய ஆத்தர் யார், மைத்ரி சரண் குப்த. அப்போது குப்தஜிக்கே பாரையுமே பத்தாவோ, குப்தஜி பற்றி ஒரு சில வாக்கியங்களை சொல்லுங்கள். அப்போது குப்தஜி எங்கே பிறந்தார், என்ன பண்ணார், அவர் எந்த வாத் ரகசியவாதி யூஸ் பண்ணாரா, சாயாவாதி யூஸ் பண்ணாரா அப்படிங்கிற ஒரு சில கண்டென்ட்டை நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க பஞ்சவட்டியோடைய இன்ட்ரோ எழுதுறதுக்காக, அதை நீங்கள் தரவு பண்ணி இங்கே சொல்லிடுங்க. அப்போ பஞ்சவட்டிக்கா நாயக் அவர் நாயிக்கா கவுன் ஹை. ஸோ நாயக் தான் ஹீரோ, நாயிக்கான ஹீரோயின், இது யாரை வேணாலும் கேட்கலாம். அப்போது யார் ஹீரோ யார் ஹீரோயின் பஞ்சவட்டியில், லக்ஷ்மண் ஹீரோ, நாயிக்கா வந்து சீதா தான் சொல்லுவாங்க, வேறு யாரும் கிடையாது. ஸோ ராம் வந்து இங்கே வந்து ஹீரோ கிடையாது, லக்ஷ்மண் தான் ஹீரோ. அப்போ கல் நாயக் கவுன் ஹை, இங்கே கல் நாயக் வராது, கல் நாயிக்கா கவுன் ஹை. சூர்பனகா தான் இங்கே வந்து ஆன்டி ஹீரோயின், வில்லி கேரக்டரில் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி பஞ்சவட்டியை பேஸ் பண்ணி நிறையா க்வெஷ்சன்ஸ் வரும்.
இல்லை அப்படின்னா துருவஸ்வாமினி கேட்கலாம். துருவஸ்வாமினி கா நாட்டக்கார் கவுன் ஹை அப்படின்னு கேட்கலாம். இப்போ துருவஸ்வாமினி யார் எழுதினா ஜெய்சங்கர் பிரசாத் எழுதியிருக்காங்க. இப்போ ஜெய்சங்கர் பிரசாத் கே பாரையுமே பார்த்தாவோ. ஸோ சேம் ஜென்ம ஜென்மஸ்தான், அவர் என்ன கிரியேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு அவரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு அவங்கள பற்றி சொல்லுங்கள். அதே மாதிரி துருவஸ்வாமினி கா நாயக் கவுன் ஹை, நாயிகா கவுன் ஹை, கல் நாயக் கவுன் ஹை. ஸோ யார் ஹீரோ ஹீரோயின் யார், வில்லன் யார் அப்படிங்கிறதையும் நீங்கள் அந்த அந்த நாட்டை பேஸ் பண்ணி நீங்கள் படித்து வச்சுருங்க. ஸோ இப்போவே இந்த எக்ஸாம் அந்த இந்த லெசன் ரிலேட்டடாக வந்து நிறைய க்வெஷ்சன்ஸ் வரும். இதே தவிர இந்த லெசனில் என்ன கேட்பாங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் என்ன துருவஸ்வாமினியில், இல்லை பஞ்சவட்டியில் அக்கா பிரிய பாத்திர கவுன் ஹை அப்படின்னு கேட்டால் அந்த கேரக்டர் இங்கே வந்து லக்ஷ்மன் சொல்லுங்கள், இல்லை சூர்பனகா சொல்லுங்கள், யார் வேணால் சொல்லுங்கள். அப்போ லக்ஷ்மன் கே பாரேமே பத்தாவோ, அப்போ லக்ஷ்மனோட கேரக்டரை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரியும் உங்களுக்கு க்வெஷ்சன்ஸ் வரலாம். இப்போ அடுத்தது ஏகாங்கி எடுத்துக்கலாம். இப்போ உதயன் ஏகாங்கி கே ரச்சியத் கவுன் ஹை, உதயனுடைய அந்த கதை எழுதினவர் யார், சூரியோதய் ஏகாங்கி கே ரச்சியத்தா கவுன் ஹை, இல்லை ஏகாங்கிகார் கவுன் ஹை அப்படின்னு கேட்கலாம். இல்லை சூரியோதயமே துமாரா பிரிய பாத்திர கவுன் ஹை, சூரியோதயில் உனக்கு பிடிச்ச கேரக்டர் என்ன அப்படின்னு கேட்கலாம். இல்லை ரிஷ்யசிங் கே பாரையுமே பார்த்தாவோ, இல்லை ரிஷ்யசிங் கேரக்டரை பற்றி சொல்லுங்கள். ஆக மொத்தத்தில் ஏகாங்கியில் ஆறு ஏகாங்கி இருக்குது. ஆறு ஏகாங்கி யார் யார் எழுதியிருக்காங்க அவங்கள பற்றின கொஞ்சம் டீட்டெயில்ஸும் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ அதில் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் என்ன அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணவும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது போக லெசன்ஸ்லேருந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா மெமரி தோஹே ஏக்கு தோஹே பத்தாவோ ஆர் உஸ்கே அர்த்தபி பத்தாவோ அப்படின்னு சொல்லலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு தோஹே வந்து நல்லா தரோவாக சொல்லணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா தீரே தீரே ரேமனா தீரே சப்குச் ஹோய் மாலி சீஞ்சே சவுகட்டா ருத்து ஆயே ஃபல் ஹோய் அப்படிங்கிறத நல்லா தரோவாக வந்து சொல்லிடுங்க. அதுக்கான அர்த்தம் வந்து மேக்ஸிமம் ஹிந்தியிலே சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்படி முடியாத பட்சத்துக்கு நீங்கள் வந்து இங்கிலீஷ் ஆர் தமிழில் சொல்லுங்கள். மேக்ஸிமம் ஹிந்தியில் கண்டிப்பாக சொல்லணும். விஷயத்துக்கு கூட கொஞ்சம் எக்ஸெப்ஷன் கொடுப்பாங்க. பட் பிரவீன் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஹிந்தியில் தான் மஸ்ட் ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? அப்படி இல்லை அது இதில் ஒரு தோஹே அப்படிங்கிறது விஷயத்துக்கு அக்செப்ட் பண்ணிக்கலாம். பிரவீன்கா இருந்தால் கபீர் கே தோஹே பத்தாவோ இல்லை துளசி கே தோஹே பத்தாவோ அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கபீர் எழுதின தோஹேஸ் வந்து கொஞ்சம் சொல்லணும், துளசி எழுதின தோஹேஸ் வந்து கண்டினியூவாக சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்பாங்க அப்படின்னா தும் க்யோ ஹிந்தி படித்தே ஹோ, ஸோ நீங்கள் ஏன் ஹிந்தி படிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. தும்மார லக்ஷியக்காக, ஸோ உங்களோட எய்ம் என்ன, ஸோ நீங்கள் ஏன் ஹிந்தி படிக்கிறீங்க, மே ஹிந்திமே பாத் கர்னேக்கேலேயே நான் ஹிந்தி படுத்தாங்க, நான் ஹிந்தியில் பேசணுங்கிறதுக்காக நான் ஹிந்தி படிக்கிறேன். அப்போது உங்களோட எய்ம் என்ன, அப்போது நீங்கள் ஏன் ஹிந்தி படிக்கிறீங்கிறதுக்கு அர்த்தம் நீங்கள் நல்லா எழுத படிக்க தெரியணுங்கிற மாதிரி ஒரே ஆன்சர்ஸாக சொல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஆன்சர் சொல்லுங்கள். மே பாரத் மே பிரபன் கர்னேக்கேலேயே நான் வந்து இந்தியா ஃபுல்லாக சுற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஹிந்தி படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ துமாரா லக்ஷியக்காக, உங்களோட லட்சிய எய்ம் என்ன, நீங்கள் டாக்டராக இருக்கலாம், இல்லை இன்ஜினியர் ஆகணும்னு விரும்பலாம், அது எதுவாக இருக்கும். உங்களோட எய்ம் என்ன, டீச்சர் ஆகணும்னு நினைக்கலாமே, அத்தியாபக் பண்ணுங்க, நான் வந்து டீச்சராக ஆவேன், எக் டாக்டர் பண்ணுங்க, நான் ஒரு டாக்டராக ஆகணும், அந்த லட்சிய கரெக்டாக சொல்லிடுங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது டிப் நம்பர் 4. இதில் வந்து கிராமர் பார்ட்லேருந்து தான் கொஷின் கேட்பாங்க. ஹிந்தி கிராமர் இருக்கு இல்லையா, அதிலிருந்து நமக்கு வந்து சில கொஷின்ஸ் கேட்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சன்யா கியாக, சர்வநாம் கியாக, விசேஷன் கிசே கஹத்தே ஹை, ஸோ இதெல்லாமே நம்ம பிரவேசிக்காலையும் படிச்சிருக்கோம், விஷாரத் பூர்வாதிலையும் இந்த கிராமர்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். இப்போ ஸோ இது போக விகாரி சப்த கிசே கஹதே ஹை, அவிகாரி சப்த கிசே கஹதே ஹை, நேகா பிரயோக் கிஸ் காலமே ஹோத்தே ஹை, இந்த மாதிரி சில க்வெஷ்சன்ஸும் கேட்பாங்க. அப்போ நேகா பிரயோக் கிஸ் காலமே ஹோத்தே ஹை, நேயோட யூசேஜ் எந்த டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம், பூத் காலமே பிரயோக் ஹோத்தே ஹை. ஸோ இந்த மாதிரி நம்ம கிராமர் க்வெஷ்சன்ஸையும் நீங்கள் விசாரத்துலையும் பிரவேசிகளையும் படித்ததையும் கொஞ்சம் ஒன் வேர்ட் மாதிரி தரோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டிப் நம்பர் 5 என்ன அப்படின்னா லிகாவட் கே நமூனே. லிகாவட் கே நமூனே அப்படின்னா ஒரு சில ஹேண்ட் ரைட்டிங் கொடுத்துருப்பாங்க, அந்த ஹேண்ட் ரைட்டிங்கில் இருக்கக்கூடியதை நம்ம படித்து காட்டுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒரு பிக்சர் இமேஜ் வந்து நான் காட்டியிருக்கேன் பாருங்கள். ஹிந்திமே நோபல் புரஸ்கார் கி ஆவஷ்யகதா, ஹிந்தியில் வந்து நோபல் புரஸ்கார் பற்றி ஏதோ ஒரு கண்டென்ட் யாரோ எழுதியிருக்காங்க. ஸோ அதை வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க தெரிஞ்சதை நீங்கள் ட்ரை பண்ணி படிங்க. ஸோ இன்கேஸ் மிஸ்டேக்காக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நான் இங்கே
ஸோ இதில் நான் ஒரு லைன் மட்டும் ரீட் பண்ணி காட்டுறேன். ஸோ சன் 1933 மயி கே சிஷல் பாரத் கல்கத்தாமே அப்படின்னு ஆரம்பித்து பனாரசிதாஸ் சதுர்வேதி தக்ஷின் மே ஹிந்தி பிரச்சார்கி அதிக் பிரயத்ன கர்ணே வாலே வக்தி இந்த மாதிரி நிறைய அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நிறைய புக்ஸ் வந்து இதில் அவைலபிள் இருக்குது. லிகாவட்கே நம்ம அப்படிங்கிற புக் அவைலபிள் இருக்குது, அதை வாங்கி கூட நீங்கள் வந்து ரீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கைடுக்கு பின்னாடியும் கூட இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூ டைம் சேனல். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க.